யார் பதவிக்கு வந்தாலும் யார் மந்திரி பதவி கடந்தாலும் இலாக்காக்கள் யார் கைக்கு போனா கூட பிஜேபி அஜெண்டாங்கிறது மாறாதுங்கிறீங்களா? நிச்சயமா மாறாது. இது உங்களை ஏமாத்துறாங்க. இந்த அஞ்சு மாநில இருக்கிற ஓசிபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு மந்திரி சபை இது. இதுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அதுதான் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அன்னைக்கு வந்து அந்த 3% காரணம் இருந்தாங்க இப்படி பண்ணாங்க, இப்ப உங்களாலேயே வச்சுக்கிட்டு உங்க கண்ணை குத்துறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய சாமர்த்தியம், அதுதான் 3% காரருடைய சாமர்த்தியம். நம்ம வேற அவர் அந்த தன்னுடைய எஜமான விசுவாசத்தை எவ்வளவு அழகா கட்டுறாரு. போன உடனே இந்த தமிழ் மீனவர்களை காட்டி கொடுத்தாருல, அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது இல்ல, அதைத்தான் நம்ம பாக்கணும். அவர் பொழைக்க தெரிஞ்சவர், பொழைச்சிருவார். நீங்க ஒன்று எல் கணேசன் மாதிரி வாயே திறக்காத ஒரு புழுப்பூச்சியை போட்டு வச்சிருக்க, இல்லாட்டி ஆணவமும் திமுறும் அதிகாரம் இதுவும் படுத்த ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த அண்ணாமலை மாதிரி ஆட்களை போட்டிருக்க, அவங்க நடுமுதல பேலன்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தலை இல்லாட்டி எஜராஜா மாதிரி ஜோக்கரை போட்டிருக்க. எல்முருகன்ங்கிறது வந்து ஒரு புழுங்க, அது வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக போட்டுட்டு ஒரு தூண்டில் குழு, அதை பார்த்துட்டு நம்ம வாயை பிறந்துக்கிட்டு போனோம்னா ஆர்எஸ்எஸ் பிடியில் சிக்கி நம்ம நாட்டை பார்த்து தப்பு, அவ்வளோதான் ஆகும். ஊடகங்கள் மெதிரி படிங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்களா, ஆஹா கொடுத்தாங்க திராவிட இயக்கத்தில் கொடுத்தாங்களா? திராவிட இயக்கங்கிறது பேர்லயே திராவிடர்களுக்கான இயக்கங்க, அந்த 3% காரங்களை ஒதுக்கிறதுக்காக இருக்கிற இயக்கம், எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களும் அவங்க சமமானவர்கள். இன்னைக்கு மிக முக்கியமாக மத்திய மந்திரியாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு சமூகம் ஆயிருக்கிறது ஒரு நல்ல நகர்வு தானே. சமூக ரீதியாக பார்த்தா அது சரியான பார்வை தானே அது. நீங்க ஏன் அவரை மாத்திரம் தனியா இருக்கிறீங்க? பிசி ஓசி எஸ்சி எஸ்டிங்க ஏன் போட்டாங்க? அஞ்சு மாநிலத்துல தேர்தல் வருது, 80% இருக்கு பிசி ஓசி எஸ்சி எஸ்டியினுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க யார போட்டிருக்காங்க, பாஜகவுடைய தலைவரா தமிழ்நாட்டு தலைவரா அண்ணாமலையா? அவர் யாரு? அப்படி பார்த்தா கூட உள்ள இல்லையா சார், அவரு குறிப்பிட்டவர் தானே. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க மிக முக்கியமான அரசு செயல்பாட்டாளர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் சார், வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நகர்வுன்னே சொல்லலாம். மிகவும் அருந்த ஒடுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருந்த இருந்த எல்முருகன் அவர்கள் மந்திரி பதவியை அடைந்திருக்கிறார். மிக முக்கியமான நகர்வாக அதை எல்லா ஆட்களும் பார்க்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டு அரசியல் பிஜேபியோட தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அரசின் நகர்வை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? இப்போ 2 நாளாக இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சுலபங்க. தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பிசி ஓசி எஸ்சி எஸ்டி எல்லாத்தையும் அவங்க தான், 80% விழுக்காடு மக்கள் இந்தியா முழுவதும் அவங்க தான் இருக்காங்க. இந்த பிஜேபி வந்து இந்த 3%காரர்களுக்கு தான் அவங்க வந்து எப்பவுமே ஆதரவா இருந்துகிட்டு அவங்க போடுற சட்டங்களுக்கு அவங்க நம்ம தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு முதுகுல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பிஜேபியுடைய அரசாங்கம் இதுவரை இது பண்ணிட்டு இருந்தது. இந்த தேர்தல் நேரத்துல இவங்களுக்கு ஓட்டு வேணும், வாக்கு வேணும். என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து சப்போர்ட் பண்ணி இவங்களை தூக்கி விடுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சா கூட மக்கள் ஒருத்தர் வந்து ஓட்டு போட வேண்டிய கட்டாயம் ஒண்ணு இருக்குது. அது இந்த ஜனநாயகத்துல அதை அவங்களால தவிர்க்க முடியல. மக்களே தேவையில்லைன்னாக்கா அவங்க தோல்ப்பட மாட்டாங்க. மக்கள் கொஞ்சம் தேவைப்படுறதுனால தமிழ்நாட்டு மக்களை இப்போ தாஜா பண்றதுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து தலைவராக போட்டாங்க. அவர் முருகனும் நல்லா ஸ்டண்ட் கிட்டலாம் அடிச்சார். இந்து மத இந்து இந்த மனித தர்மத்துல மனு சாஸ்திரத்துல சொல்லப்படாத தெய்வங்களான சிவனையும் முருகன் இந்த வேல் இது எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிட்டு ராமன் அந்த அவங்க அந்த மனித தர்மத்துல சொல்லியிருக்கிற அந்த ராமனையும் கிருஷ்ணனையும் தூக்கி கடாசி எடுத்துக்கிட்டு முருகனையும் சிவனையும் தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு புரட்சி ஒண்ணு பண்ணாரு. பெருசா வெற்றி அடைஞ்சாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா பாஜகவுல இந்த மாதிரி ஒரு சமரசத்துக்கு ஒரு இடம் இருக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்கின வகையில ஒரு எல்முருகன் ஒரு வெற்றி கண்டார். ஆனா இருந்தாலும் தேர்தலில் வந்து அதை அவங்களுக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு வந்து எல்முருகன் வந்து உள்ள வந்த பட்டியலத்தவர் சேர்ந்து வந்த உள்ள நுழைஞ்ச உடனே நிறைய பட்டியலத்தவர் சேர்ந்தவங்க வந்து பிஜேபிக்குள்ளார வந்து நுழைய ஆரம்பிச்சாங்க. இது வந்து
தங்களுக்குன்னே இருக்கிற ஒரே அரசியல் அமைப்பு இந்தியாவில் இந்த 3%காரர்களுக்கு 3% விழுக்காடுகாரர்களுக்கு இருக்கிறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான். அதுக்குள்ளாரையும் இவங்க உள்ள நுழைஞ்சு போட்டாங்கன்னா நமக்கு எது என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு பயம் வந்தது. முருகனை எப்படி வெளியே அனுப்புறது? முருகனை வெளியே அமைச்சாக்கா பட்டியல் இனத்தவருடைய வெறுப்பையும் மற்ற எல்லா பிற்படுத்த 80% மக்களுடைய வெறுப்பையும் சம்பாதிக்க வேண்டி இருக்குங்கிற பயத்துல அவர்களுக்கு ஆதரவான ஒரு பத்திரிகையில இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கிற பிஜேபியினர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பவர்கள் மோசமானவர்கள் பெண்கள் விஷயத்தில் மோசமானவர்கள் நிறைய லஞ்சம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தவர்கள்லாம் ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டாங்க. அதுவே எதுக்காகன்னா இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகள் பூராமே அந்த 3% இல்லாத ஆட்கள் அவங்களை வெளியிடப்படுறதுக்கு வழி பார்த்தாங்க. அதையும் மேலிடத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மெதுவா இயல்முருகனை வெளியில கொண்டு வந்து தன்னுடைய அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாக்கா அந்த இடம் காலியாகும். அந்த இடத்துல அந்த 3% கூட்டம் அந்த மேல்தட்டு மக்கள் ஜாதிக்காரர்கள் எல்லாம் வளையபடி கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில தான் முருகனை வெளியே கொண்டு போய் மத்திய அரசை சேர்த்துக்கிட்டாங்க. பாருங்க யார போட்டிருக்காங்க பாஜகவுடைய தலைவரா தமிழ்நாட்டு தலைவரா அண்ணாமலையார். அவர் யாரு? அப்படி பார்த்தா கூட மேல்ஜாதிக்காரரு அங்க அண்ணாமலை தான் வர முடியும். இனிமே பாருங்க அண்ணாமலை வந்துட்டு படிப்படியா அந்த 3%காரருக்கு வந்துருவாங்க. தம மறுபடியும் தமிழக பாஜக அந்த 3%காரருக்கு கிட்ட போயிடும். ஆனா அவங்க ஏன் டெல்லியில போட்டாங்கன்ற ஒரு கேள்வி வரும். நீதி கோட்பாடு அதிகமாக பேசக்கூடிய திராவிட கட்சியில் கூட உயர் பதவிகளில் தலித்துக்கு இல்லைங்கிற விமர்சனம் காலம் முழுக்க இருக்கு. அப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு மிக முக்கியமாக மத்திய மந்திரியாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தும் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு சமூகம் ஆயிருக்கிறது ஒரு நல்ல நகர்வு தானே? சமூக நீதி ரீதியா பார்த்தா அது சரியான பார்வை தானே அது? நீங்க ஏன் அவரை மாத்திரம் தனியா இருக்கிறீங்க? மொத்தமாக அந்த போன்ற 43 அமைச்சர் 27 பேர் பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க. அதுல வந்து பிசி ஓசி எஸ்சி எஸ்டிங்க ஏன் போட்டாங்க? 5 மாநிலத்துல தேர்தல் வருது. 80% இருக்கு பிசி ஓசி எஸ்சி எஸ்டியினுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு இப்ப போட்டிருக்காங்க. இவங்களை போட்டதுக்கு பிறகு அந்த ஓட்டுகளை எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு இவங்களை என்ன வாக்குவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மேல உட்காந்துருக்கிறது அதிகார பீடத்துல உட்காந்துருக்கிறது மோடியும் ராஜ்நாத் சிங்கு இவரு அமித்ஷா இது தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரர்கள் மோகன் பகவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கு போவர்கள் அவங்க வச்சதாங்க சட்டம். இன்னைக்கு இது வந்து ஊடகங்கள் மதிப்பு பண்ணீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிங்களா ஆஹா கொடுத்தாங்க திராவிட இயக்கத்துல கொடுத்தாங்களா? திராவிட இயக்கங்கிறது பேர்லயே திராவிடர்களுக்கான இயக்கங்க. அந்த 3% காரங்களை ஒதுக்கிறதுக்காக இருக்கிற இயக்கம் எல்லா பிற்படுத்தப்பட்டவர்களும் அவங்க சமமானவர்கள் பட்டியலினம் மாத்திரம் இல்ல பழங்குடியினருக்கு அவங்க தான் ஓபிசிக்கு அவங்க தான் பிசிக்கு அவங்க தான். அதனால வந்து திராவிடக்கு எல்லாத்துக்கும் பரவலா பார்ப்பனர் அல்லாத எல்லாருக்கும் பொதுவான இயக்கம் இதுல அவன் இதுல வந்து சிண்டு முடிகிற வேலை தலித்துக்கு இடம் கொடுத்தீங்களா? தலித்துக்கு குறைஞ்சி கொடுத்துடலாமா? ஒத்துக்குவீங்களா? கொடுங்களேன் பாஜக கொடுங்க சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு குடியரசுத் தலைவரா ஒரு தலித்த போட்டதா சொல்றாங்க ஐயா காங்கிரஸ் ஆட்சியில் போட்டிய கே ஏ நாராயணன் தலித்துக்கு கொடுக்கலையா? அவங்க என்ன பேசுறீங்க? என்னமா இவங்க தான் வந்து இன்னைக்கு அவங்களுடைய ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தேர்தல் ஆணையம் ஒருவேளை நேர்மையா நடந்து விட்டால் இந்த 5 மாநிலங்கள்ல நமக்கு என்ன ஆகுங்கிற பயத்துல இந்த அமைச்சரவை இவ்வளவு வேகமா போடுறாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல வருது மிக முக்கியமான மாநிலம் அங்க அந்த காவி யூனிஃபார்ம்ல இருக்கிற அந்த யோகி ஆதித்யா விளையாடிக்கிற விளையாட்டுக்கு சாதாரணம் இல்லை. அங்க எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐனுடைய உதவி இல்லாம பாஜக ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதே மாதிரி அதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க எலெக்ஷனுக்கு வர போறாங்க. 5 மாநிலங்கள்ல நடக்கிற தேர்தலுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை அமைத்தால்தான் அவங்களுடைய வெற்றியை அவர்கள் நியாயப்படுத்த முடியும். இல்லாட்டி போனா எப்படா ஜெயிச்சேன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு வழி இருக்காது. பதில் சொல்ல தேவையில்லாத அளவுக்கு அவங்க சர்வாதிகாரியா இருக்காங்கிறது வேற விஷயம். ஆனா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது இல்ல. என் ஊர்வாய உலவாய மூணு நாள் ஊர்வாய மூணு நாள் உலவாய முடியாது முடியாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சட்டம் வந்துகிட்டே இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. நீங்க இதை வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிஜேபியினுடைய கொள்கை மாறிடுச்சு இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்க கருணை கட்டிட்டாங்கன்னா
எல்முருகனுக்கு என்ன என்ன இலாக்காங்க கொடுத்துருக்காங்க? மீன்வளத்துறை, ஒளிபரப்புத்துறை. இது எவ்வளவு முக்கியமான இலாக்காங்க? ஒளிபரப்பு செய்தி ஒளிபரப்பு துறைக்கு மந்திரியா இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியும்? மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஊதுகுடலா இருக்க முடியும் கூட அவங்க ஏதாவது இது ஒரு திட்டங்களை கொண்டு வர முடியுமா, ஒரு கொள்கைகளை வகுத்துற முடியுமா? இவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இது பிரகாரம் தான் இந்த ஒலிபரப்புத்துறை செயல்பட்டு செஞ்சிட முடியுமா? அவங்களுடைய ஊதுகுடலா மைக்கா தாங்க இருக்க முடியும், ஸ்பீக்கரா தாங்க இருக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தனும் பிஷரீஸுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? கடலே இல்லாத பிரதேசத்துல இருக்கிற ஒரு ஒன்றிய அரசு மீன் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? சிந்து நதியில ஓடுற அந்த கெண்டா கழிச்சு எந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் தேவையா? ஒண்ணுமில்லாத ஆனா ஒண்ணு இருக்குது, இந்த கடல்ல போடுற மீன் பிடிக்கிற அந்த ட்ராலர்ஸ், ஃபிஷிங் ஷிப்ஸ், வெசல்ஸ், இதெல்லாம் வாங்கறதுக்கான அனுமதியை கொடுக்கறதுல பல கோடி ரூபாய் அடிக்கலாம். அந்த அந்த இது இருக்கு. ஏன்னா நான் அந்த துறையில கொஞ்ச நாள் இருந்தேன். விவசாய துறையினுடைய ஒரு பகுதியான ஒன்றிய அரசுல இப்ப அதுக்கு வந்து தனிமா இலாக்காவா ஒதுக்கியிருக்காங்க, ஒரு உபயோகம் இல்லாத இலாக்கா. அதுல வந்து இந்த ஃபிஷிங் ட்ராலர்ஸ் வாங்கறதுக்கு நார்வே, ஸ்வீடன் இது போன்ற நாடுகள், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல எல்லாம் அந்த கப்பல் வாங்கறதுக்கான கடன்கள் கொடுக்கறதுலயும் அந்த இதுக்கு அதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல வேணா அதுல ஏதாவது ஒரு சம்பாத்தியம் இருக்கும். அதை தவிர அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு என்ன அதிகாரம் காட்ட முடியும், என்ன செய்ய முடியும்? கடலே இல்லாத இடத்துல உட்காந்துட்டு ஒட்டிய அமைச்சரா இருந்துகிட்டு அவர் என்ன பண்ண முடியும்? அது மாநிலம் சம்பந்தப்பட்ட சார், மீன்வளத்துறைங்கிறது இந்தியா முழுக்க உள்ள கடலோரப் பகுதிக்குப்புறம் அவர் தானே மந்திரியா இருக்க முடியும். அதை எப்படி நம்ம ஒன்றிய அரசுக்கு மட்டும் சொல்ல முடியும்? கடலோரப் பகுதிகளுக்கு புறம் ஒட்டுமொத்த ஒன்றிய அமைச்சர் வந்து இப்ப வந்து இவர் தானே, எல்முருகன் தானே, அப்படி கணக்கு பார்த்தா கூட. இன்னொன்று, மீனவர் வாழ்க்கைக்கான தேவையான விஷயத்த பண்ணலாம்ல. இன்னைக்கு மீனவரோட வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒக்கி பயல வந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இறந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இது வந்து தலையிட வாய்ப்பு இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குங்க. செட்டாங்களா வருவோம் ஓகே போயில இவங்க மாதிரி ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு வரலு இலங்கைக்கு மீன் பிடிக்க போற மீனவர்களை இவங்க என்ன பாதுகாத்துட்டாங்க? அந்த கடலோர காவல் படை என்ன பண்ணிட்டு இருக்குது? நம்ம தமிழ் மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதா? தமிழ் மீனவர்கள் இன்னைக்கு அவங்க அவங்களை அடிச்சு உதச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க அவங்க மீன்பிடி படகுகளை உடைச்சு தூக்கறாங்க, வலைகள் எல்லாம் கிழிச்செறாங்க. அதுக்கு யாருங்க கேள்வி கேட்டுங்க? இன்னைக்கு வந்து அந்த மீனவர்கள் பாதுகாப்புக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்குது சொல்லுங்க? இனிமேல் முருகன் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? பதவி ஏத்துக்கிட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு? பதவி ஏத்து 10 நிமிஷம் ஆகல, நம்ம தமிழ் மீனவர்கள் தான் தப்பு பண்ணாதாங்க, என்ன நியாயம்? அதுக்குள்ளார அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா? பதவி ஏத்த உடனே தமிழ் மீனவர்களுக்கு மேலதான் தப்புங்கிறாரு, என்னங்க அர்த்தம்? ஆக அந்த ஒன்றிய அரசு தமிழ் மீனவர்களை கைவிடுறாங்கன்னு தான் அர்த்தம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவன் மீனவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஒழிச்சு கட்டுறதுங்கிறதுல தானே அந்த ஒன்றிய அரசு இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு எதிராக தானே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. எல்முருகன்ங்கிறது வந்து ஒரு புழுங்க, அது வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக போட்டுக்கிற ஒரு தூண்டில் புழு அது. அதை பார்த்துட்டு நம்ம வாயை பிறந்துகிட்டு போனோம்னா ஆர்எஸ்எஸ் பிடியில சிக்கி நம்ம நாசமாக தான் போகும், அவ்வளவுதான் ஆகும். இதை வந்து குளோரிஃபை பண்ணாது, இதுல குளோரிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப அண்ணாமலை வந்து தலைவர் பதவி வந்திருக்காரு, அப்ப இனி வந்து அரசியல் நகர்வுகள் எந்த திசையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அண்ணாமலை வந்து ஒரு போலீஸ் ஆபீசருங்க, அவர் எப்படி இருப்பாரு? சட்டம் ஒழுங்கு கையில எடுத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு பாத்துக்கிட்டு இந்த சாத்தாங்குளத்துல நடந்த கதையெல்லாம் தான் இனிமேல் நடக்குது. அது மாதிரிதான் அந்த அவருடைய அவர் பேச்சுக்கள் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல, ஒரு அரகன்ஸ், ஒரு ஒரு ஆணவமும் ஒரு திமிரும் இருக்கும் அவர் பேச்சுல எல்லாம். அந்த மாதிரி ஆணை கொண்டு போட்டிருக்காங்க. அவர் எப்படி பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடுவாரு? அவரை பார்க்கும் போது எரிச்சல் தான் வரும். அந்த மாதிரி ஒரு தலைவரை கொண்டு போட்டு இருக்கேன். ஒன்னு எல் கணேசன் மாதிரி வாயே திறக்காத ஒரு புழுப்பூச்சியை போட்டு வைக்கிறீங்க. இல்லாட்டி ஆணவமும் திமிரும் அதிகாரம் இதுவும் படுத்த ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த அண்ணாமலை மாதிரி ஆட்களை போடுறீங்க. அவங்க ஒரு நடுமுதல பேலன்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல அவங்களுக்கு தலைவர். இல்லாட்டி எச்சராஜா மாதிரி ஜோக்கரை கொண்டு போடுறீங்க. என்ன அந்த பிஜேபிக்கு என்ன ஆச்சு? அந்த பாஜக அவருடைய இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது. ஏன் இப்படி தடுமாறுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும்? அவங்களால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல, எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாவே இருக்குது. அதை நினைக்கும் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. அவங்க மாட ஓட்டிக்கிட்டு வந்த ஒரு கூட்டம், பசுவை வந்து கொண்டு யாகத்துல போட்டு சாப்பிட்டு பசுவை தின்னுகிட்டு இருந்த ஒரு கூட்டம் அந்த இந்து இந்து மதத்தை சேர்ந்த. அது இந்து மதம் கிடையாது, பிராமண மதம். அதில் ஒரிஜினல் பேர் பிராமண மதம். இது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அதை வந்து இந்து மதம்னு பேரை வச்சாங்க. அதுக்கு முன்னாடி பிராமண மதம் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சைவ மதமாகவும் வைணவ மதமாக தான் இருந்தது.
இங்க இருந்த சமணர்களை எல்லாம் சைவர்களாகவும் வைணவர்களாகவும் மாத்தித்தானே ஏழாம் நூற்றாண்டுல தானங்களே இங்க வந்து அந்த சைவ மதம் வைணவ மதமும் வருது. அதுக்கு முன்னாடி இங்க ஏதுங்க அதெல்லாம் மாட்டை தின்னுட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து மாட்டை பாதுகாக்கிறாங்கிற போய் இவங்களை எப்படி இந்துன்னு சொல்லுவீங்க? அதனால அந்த அதெல்லாம் வழுக்கிக்கிட்டு போய் எந்த காலமாயி போச்சு. ஏற்கனவே ஒரு டிவியில நான் சொன்னேன், காந்தியார் வந்து வெளிநாட்டுல போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றுட்டு திரும்பி பம்பாய் துறைமுகத்துல வந்து இறங்கின போது கடல் கடந்து போறது இந்து தர்மத்துக்கு மன தர்மத்துக்கு விரோதம் சொல்லி அவரை வந்து பம்பாய் துறைமுகத்திலேயே அவருடைய தலையை மொட்டை அடிச்சு அவரை கழுவி தீட்டு கழிச்சு அப்புறம் தான் ஊருக்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மன தர்மத்தை பின்பற்ற அந்த 3%காரன் தான் வெளிநாடு போற இருக்கிறான். அவங்களே எப்படி இருக்க விட்டீங்க? அந்த வகையில பார்த்தா மோடி கடல் கடந்து பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு, அவரு எப்படி அவர் இந்துவா நீங்க ஏத்துக்கிறீங்க? கடல் கடந்து போனா அவன் இந்துவே கிடையாதுங்கிறது தான் மனு தர்ம சாஸ்திரம். அவரை எல்லாம் எப்படி இந்து எடுத்துக்கிறீங்க? அதனால நீங்க வந்து இந்துத்துவாங்கிறது வந்து வசதிக்கு ஏற்ற வகையில மாத்திக்கிறதா? அதுக்கிட்ட இப்ப செய்தி ஒளிபரப்பு துறைங்கள பாத்தீங்கன்னாக்க சமஸ்கிருதங்கிறது வானொலிகள்ல கட்டாயமாக்கியிருக்காங்க, இப்ப பொதியில கட்டாயமாயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒளிபரப்புத்துறை ஒரு அமைச்சராக இருக்கும்போது தமிழையும் கொண்டுற வாய்ப்பு இருக்குல்ல? முருகன் செய்வாரு இருக்கீங்களா? அவர் பதவி ஏற்று 10 நிமிஷம் கூட ஆகல, அது கூட ரூட் கார்டு கொடுத்து வெளியே பாக்குறீங்க. இதெல்லாம் பண்ணாருன்னா அவர் பதவியில எப்படி இருக்க முடியும்? பழனிசாமி கிட்ட ட்ரைனிங் இருந்ததுங்க. அவர் பழனிசாமி எப்படி கத்துப்பாரு பாத்தீங்கல்ல? உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் என் சொத்து இதை பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாருல்ல. அது நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டி இருக்கும்போது எப்படிங்க முருகன் வந்து புரட்சிகரமா போயிடுவாரு? பதவி கொடுத்துருக்காங்க. ஓ அவருக்கு இன்னும் கார் அலாட் பண்ணாங்களாம் தெரியல, பிஏ அலாட் பண்ணாங்களாம் தெரியல, வீடு அலாட் பண்ணாங்களாம் தெரியல, அதுக்குள்ளார சமஸ்கிருதத்தை அவர் வந்து எதிர்த்து பேசுவாருன்னு சொன்னீங்கன்னா அவர் பாருங்க எவ்வளவு சிந்தா இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் தப்பு செஞ்சாங்க. அவர் அந்த தன்னுடைய எஜமான விசுவாசத்தை எவ்வளவு அழகா கட்டுறா பாருங்க. போன உடனே இந்த தமிழ் மீனவர்களை காட்டி கொடுத்துட்டாருல, அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்குது இல்ல? அதைத்தான் நம்ம பார்க்கணும். அவர் பொழைக்க தெரிஞ்சவர் பொழைச்சுக்குவார். நீங்க ஒண்ணு நீங்க இதெல்லாம் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஆளத்தானே போட்டிருக்கோம் அங்க சமஸ்கிருதத்தை அவர் ஏன் எடுக்கல, அப்ப அவர் வந்து அது நியாயம் கருதுறாரு இல்லையா, அதை நம்ம தரல வச்சு நம்ம கண்ணையே குத்துறோம். அதுதான் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு வந்து அந்த 3% காரங்க இருந்தாங்க இப்படி பண்ணாங்க, இப்ப உங்க ஆளையே வச்சுக்கிட்டு உங்க கண்ணை குத்துறாங்க. இதுதான் பிஜேபியினுடைய சாமர்த்தியம், அதுதான் 3% காரருடைய சாமர்த்தியம். நம்ம வேறல வச்சு யாரு பதவிக்கு வந்தாலும் யாரு மந்திரி பதவி கடந்தாலும் இலாக்காக்கள் யார் கைக்கு போனா கூட பிஜேபியோட அஜெண்டாங்கிறது மாறாதுங்கிறீங்களா? நிச்சயமா மாறாது. இது உங்களை ஏமாத்துறாங்க. இந்த 5 மாநிலம் இருக்கிற ஓசிபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட்டுக்களை வாங்குவதற்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு மந்திரி சபை இது. இதுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, இவங்களால தனிப்பட்ட முறையில செயல்படவும் முடியாது. அந்த 3 மகாத்மாக்கள் இருக்காங்க, மோகன் பகவத்தினுடைய ஆட்கள் மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இவங்களுடைய இவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க சொல்றதான் அவங்க கேட்டாகணும். அவங்க 3 பேரும் முழு சர்வாதிகாரி ஆயிட்டாங்க. அதனால அதை தாண்டிட்டு இவங்க தான் செஞ்சிருவாங்கன்னு வந்து ஜாதி அடிப்படையில வேணா நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம ஆளுக்கு வசதி கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்குது, பிஏ கிடைச்சிருக்குது, போக வர்றதுக்கு விமான டிக்கெட் கிடைச்சிருக்குது, வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமான உல்லாச வாழ்க்கை வாழ்றது தவிர பொதுமக்களுக்கு இவருடைய நியமனத்தால் எந்த வகையிலும் பிரயோஜனம் இருக்காது. அதுல நீங்க திட்டவட்டமா இருக்கலாம், நிச்சயமா எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. தயவுசெய்து ஏமாத்த போவாது. ஓகே சார், இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன நகர்வு பிஜேபி தளத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனா அந்த மாற்றம் கூட பிஜேபி அஜெண்டாவை மீறி போகாதுன்ற மாதிரியான திட்டவட்டமான சில கருத்துக்களை பதிவு பண்றீங்க. இது மக்களின் பார்வைக்கு அப்படி விடுறோம். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார். வணக்கம்.